பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த கால்வழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், இதனால் வரை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இந்த வாரத்தில் கூட கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தேவன் உங்களை சொல்லுகிறார். உங்களை பார்த்தேன், ஏனென்றால் சங்கீதக்காரன் பாருங்கள், 71 சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கும் போது விதமாய் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெக்கம் அடையாதபடி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, உடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? அநேக முறை நீங்கள் இந்த டெய்லி போடுற இந்த தியானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக முறை கர்த்தர் இதை சொல்லி கொண்டிருக்கிறார், உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. சங்கீதக்காரன் சொல்கிறார் ஒரு இடத்துல, அவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், 9 சங்கீதத்தில் சொல்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்கள் தைரியமாக அவருடைய சன்னிதானத்தில் போய் சொல்ல, ஆண்டவரே உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரே, நீ காலில் பிரதர் ஒரு காரியத்தை நீங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு விசாரத்தோடு கூட எழுந்திருந்திருக்கலாம், ஒரு பாரத்தோடு கூட, இல்லை ஒரு ராத்திரி முழுக்க ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதப்பதைப்பு, ஐயோ நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியல, அந்த காரியத்தை நான் இன்றைக்கி முடிக்கணும் என்று ஒன்றை தான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க என்னோடு கூட. இன்னைக்கு காலைல நீங்கள் சொல்லும்படிக்கு நான் கத்திர சொல்றதை நான் சொல்கிறேன். தாவீது அன்றைக்கு நிர்பந்தமான சூழ்நிலைகளை கடந்து வந்த இந்த மனுஷன் ஒரு சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒருபொழுதும் வெக்கம் அடைய மாட்டேன். அவர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப கதை சொல்றாரு. ஏனென்றால் உமக்கு ஒரு நீதி என்று ஒன்று உண்டு, அதுதான் அந்த 2 வசனம் சொல்றாரு, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் என்று சொல்லி ரொம்ப அழகாக 5 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிற சங்கீதமே ரொம்ப அழகான சங்கீதம். 5 வசனத்தில் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயதை தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். Today I want to bring this thought. What is your hope? உன் நம்பிக்கை என்ன? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பார்வாட்டவர்கள், ஆனால் நானும் அப்படின்னு சொல்கிறார் சங்கீதக்காரன். நாமளும் சொல்லணும், எனக்கு கத்தர் என் இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. நான் ஒருபோது எந்த ஒரு காரியத்தில் தோக்கவும் மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன், வியாதியில் மாண்டு போக மாட்டேன், நான் எல்லாவற்றிலும் ஜெயமாக இருப்பேன் என்று இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துங்க. ஒருவேளை கேட்ட வார்த்தை தான், ஆனாலும் கத்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணலாங்களா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலவழியில் கர்த்தர் நீர் சொல்கிறீர் ஒரு டெஸ்ட் மாதிரி. ஆண்டவர், யூ ஆர் ட்ரைங் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ஹோப் இஸ், எங்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை நினைப்பூட்டும்படிக்கு கேட்கும்படிக்கு. இன்றைக்கு என்றால் 10 ஆண்டவரே நிர்பந்தத்துடாய் கடந்து வந்த மனிதர்கள் ஒருவேளை மரத்தை போல் அப்படி மறத்துட்டு இருக்கலாம். இனி கர்த்தரெல்லாம் எப்படி நம்புறதுன்னு தெரில, சரி கர்த்தர் செய்கிறத செய்யட்டும் அப்படின்னு ஒருவேளை கைவிடப்பட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு பேசி கொண்டிருக்கலாம். நான் கர்த்தரை நீ காலைல சொல்ல சொல்கிறீங்க, உன் நம்பிக்கை எதில் இருக்கிறது? இன்றைக்கு சங்கீதக்காரன் எல்லாவற்றையும் கடந்து வந்த இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், என் சிறு வயது முதலுமே நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் நீ நீதிபரர், நீர் அதிசயமான தேவன், எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், என்னை கைவிட மாட்டீர். நீ காலப்பா இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது அப்படி இருதயங்கள் பூரிப்படையட்டும், நம்பிக்கையிலே தட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே உண்மையே நம்பியிருக்கிற மனுஷன் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவது இல்லை, அதுதான் நன்றி காலில் அவர்களை பார்த்து சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பீர். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் அ ஃபென்டாஸ்டிக் டே. ஒன்று தான் நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், எது வந்தாலும் சரி, நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருங்கள், நீங்கள் ஜெயமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.